தேர்தலில் போட்டியிடுவது மிகப்பெரிய தைரியம்னு நீங்க சொல்ல வரீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கிட்ட வேண்டுறோம், அது நடந்துரும்னு நினைக்கிறோமா? குவாண்டிட்டியா குவாலிட்டியா? நாங்க குவாலிட்டின்னு நம்புறோம் சார். வணக்கம். வணக்கம். மக்கள் நீதி மய்யம் 2 சட்டமன்ற தேர்தலிலும் புறக்கணித்தது ஏன்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய திராவிட கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, தங்களுடைய கட்சிகளுக்கான சொத்து மதிப்பீட்டில் முதல் 5 இடங்கள் 10 இடங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சமீபத்தில் நம்ம ஒரு நியூஸ் படித்தோம். அப்போ இந்த 2 கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, இந்த தொகுதியை தங்கள் வசப்படுத்துறதுக்காக எவ்வளவு தூரம் பணத்தை இறக்குவாங்க அப்படிங்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிற மாதிரி ஒரு பதில். இது முதல் காரணம். ரெண்டாவது, இந்த குறுகிய காலத்துக்குள்ள மக்கள் கிட்ட இந்த 2 தொகுதிகளில் எங்களை நிரூபிக்கிறதை விடவும் 234 தொகுதிகளிலும் எங்களை நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய இலக்கு அனைத்து தொகுதிகளும் தானே தவிர இந்த 2 தொகுதிகள் மட்டும் அல்ல. அதற்கான வேலைகளை இப்பொழுதே மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து விட்டது. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு தைரியமாக எதிர்கொண்டிருக்கிறார். அதே போலதான் கமலஹாசன் திரைப்பட துறையில ரொம்ப தைரியசாலியாகவும் அவருடைய சொந்த பணத்தை இழந்த ஒரு நடிகராகவும் தான் இருந்திருக்காரு. இப்ப கட்சி தலைவரா வந்த பிறகு அந்த தைரியம் எங்க போச்சு? நீங்க தைரியம்னு எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது தேர்தலில் போட்டியிடாமல் போட்டியிடுவது மிகப்பெரிய தைரியம்னு நீங்க சொல்ல வரீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது இலக்கா இருக்கணும், போட்டியிடுறது அப்படிங்கிறது இலக்கா இருக்க கூடாது. எத்தனை தடவை போட்டியிட்டேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை இல்லை ஜெயிச்சோங்கிறது முக்கியம். 100 பேர் கௌரவர்கள், அவங்களோட 1-2 பேரை தவிர யார் பேரும் தெரியாது. ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடைய 5 பேரும் தெரியும். எது முக்கியம்னு, குவான்டிட்டியா குவாலிட்டியா? நாங்கள் குவாலிட்டின்னு நம்புகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பரவலாக எல்லா இடங்கள்லையுமே வேட்பாளர்கள் நின்று களம் கண்டீங்க. ஏன் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்தளவு ஒரு பின்னடைவு? நீங்கள் சொல்கிற இந்த காரணங்கள்லாம் அதுக்கு பொருந்தும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பொருந்தும். அதாவது நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது பொது தேர்தல். அங்கே நாங்கள் எல்லா தொகுதிகளையும் எங்களுடைய கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி இருந்தது. அதனால் அதை செஞ்சிட்டோம். இப்போ எங்களுடைய கட்சியினுடைய இலக்கு என்ன, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, எங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 2 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இப்பொழுது ஆளும் கட்சியை மட்டுமே அல்லது எதிர்கட்சியை மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் எல்லா தேர்தலையும் நடக்கிற மாதிரி தான், இருக்கிற ஜெயிக்கிற கட்சிக்கு அல்லது இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டோம்னா நம்ம தொகுதிக்கு தேவையானது கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க பொய்யா போலியா வாக்காளர்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கிட்ட வேண்டுறோம், அது நடந்துரும்னு நினைக்கிறோமா? இல்லை, நமக்கு ஒரு நம்பிக்கை சாமி கிட்ட வேண்டுவோம் அப்படின்னு, வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி அவங்க ஓட்டை போட்டுட்டு இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நம்புகிறாங்க. அது இல்லைங்கிறதும் மறுபடியும் புரூவாக போகுது, மறுபடியும் பொது தேர்தல் வரப்போகுது. அன்னைக்கு இதை விட வீரியமா மக்கள் நீதி மய்யம் அவங்க கிட்ட போய் போட்டியிட போகுது. மக்கள் நீதி மய்யத்தினுடைய நிலைப்பாடு உள்ளாட்சி தேர்தல்கள்ல எப்படி இருக்கும், இல்ல இதே போல உள்ளாட்சி தேர்தல்கள்லயும் உங்க தலைவர் வந்து ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்குதான்னு பார்ப்போம். அதாவது கீழ்கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பல தடவை எச்சரிக்கைகளே விடுத்தாச்சு. அதை வந்து சட்டையில தட்டி விடுற தூசி மாதிரி ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கூட்டணி போட்டுக்கிட்டு தட்டி விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனா அப்படி ஒருவேளை இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்துவிட்டால் 100% ஒரு வார்டு ஒரு பஞ்சாயத்து விடாம மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும். அதற்கான வேலைகளை பல மாதங்களுக்கு முன்பே நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். நிச்சயமா எதிர்கொள்வோம், அதை விட நிச்சயமா வெற்றி பெறுவோம். குறிப்பாக நீங்க மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் தெற்கு மாவட்டத்தில் மக்கள் நீதி மய்யத்தினுடைய வலு எப்படி இருக்கு? ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பொழுது அங்குத்தி நிலை எப்படி இருக்கும்? நிச்சயமாக மிகப்பெரிய பலமாக இருக்கும். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட எங்களுடைய மதுரவாயல் தொகுதி தான் அதிக வாக்குகளை எங்கள் கட்சிக்கு பெற்று தந்திருக்கிறது. 30,000 வாக்குகளை எங்கள் கட்சிக்கு எங்கள் தொகுதி பெற்று தந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் மதுரவாயல் தொகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொகுதி மற்றும் பகுதி பொறுப்பாளர்கள். நான் சில பேர்களை கண்டிப்பாக சொல்லணும். தொகுதி பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ராஜேஷ், திரு ராஜேஷ், திரு ஃபாசில், திரு பிரசாந்த்,
மற்றும் திரு லதா பிரசாத் இவங்க எல்லாருமே தங்களுடைய முழு அர்ப்பணிப்பை அங்கே செய்தார்கள். நிறைய பொதுநல தொண்டுகளையும் சேவைகளையும் அவர்கள் செய்ததன் வெளிப்பாடு. அதை ஒருங்கிணைத்த ஒரு மாவட்ட பொறுப்பாளராக நான் பெருமிதமான விஷயமா நினைக்கிறேன். அதனுடைய விளைவுதான் இந்த எண்ணிக்கையிலான ஓட்டுகள். இதே பிரதிபலிப்பு வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்பது எங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாங்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் இணையதள சேனலாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நல்ல வேலை கெடுதீங்க போங்க. இணையதள சேனல்னு சும்மா சாதாரணமா சொல்லிட்டீங்க. வீட்டில் இருக்கிற டிவி எல்லாம் இப்ப சீரியல் பாக்குறதுக்கு மட்டும்தான் இருக்கு. மொபைல் போன் வச்சிருக்கவங்க தான் செய்தியையும் ஆழமான விஷயங்களையும் பார்க்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. அதனால இணையதள சேனல்களின் வீழ்ச்சி என்பது சேட்டலைட் சேனல்களை விட 100% அதிகமாக கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அதனால் உங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய மக்களை சென்றடைந்து எங்கள் கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக மிகுந்த நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.